தேவி நாராயணியும் 20ஆம் தசகம். தேவகி புத்திரவதம். காலிந்தி நதிக்கரை ஓரத்தில் ஒரு மதுவனம் இருந்தது. அதில் லவணன் என்னும் ஒரு அசுரன் இருந்தான். அவன் தன் தவ வலிமை காரணமாக மகரிஷிகளை முனிவர்களை துன்பப்படுத்தி வந்தான். லக்ஷ்மண சுவாமியின் தம்பியான சத்ருக்னன் அந்த அசுரனை கொன்று அவ்வனத்திற்கு மதுராபுரி என்று பெயர் வைத்து தன் இரு மகன்களிடம் ஒப்படைத்துவிட்டு ஸ்வர்கம் சென்றான். சூரிய வம்சம் அழியும் நேரத்தில் யாதவர்கள் அங்கு குடி புகுந்தனர். யயாதி புத்திரனான சூரசேனன் அவர்களை ரட்சித்து வந்தான். அந்த சூரசேனனுக்கு வருணனின் சாபத்தினால் காஷ்யபர் மகனாக பிறந்தார். அவரே வசுதேவர். இவர் தன் தந்தை இறந்த பிறகு வைசிய விருத்தியின் ஜீவனம் செய்து வந்தார். அப்பொழுது உக்ரசேனன் மதுராவை ஆண்டு வந்தார். அவருக்கு கம்சன் பிறந்தான். காஷ்யபரின் மனைவியாகிய அதிதியும் வருண சாபத்தினால் தேவகனுக்கு மகளாக பிறந்து தேவகி என்று அழைக்கப்பட்டார். துஷ்டர்களை அழிப்பதற்கு தேவலோகத்தில் நடந்தவைகளை பார்த்தோம். இனி பூமியில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். பார்க்கடலிலிருந்து திரும்பி வந்த தேவர்களும் பிரம்மதேவரும், இனி நமக்கு கவலை இல்லை, கிருஷ்ணன் பிறப்பார், நம் கவலை எல்லாம் தீர்ந்துவிடும் என்று நிம்மதியாக இருக்கின்றனர். பூமியில் மதுராபுரியில் வசுதேவர் தேவகிக்கு திருமணம் நடக்கிறது. தன் பிரிய சகோதரியை கணவன் வீட்டில் கொண்டுவிட வசுதேவர் தேவகியை தன் தேரில் ஏற்றி கொண்டு தானே தேரை ஓட்டி கொண்டு போகிறான் கம்சன். போகும் வழியில் அவனுக்கு ஒரு அசரீதி கேட்கிறது. யார் பேசுகிறார்கள், எங்கிருந்து பேசுகிறார்கள், இது ஒன்றும் கம்சனுக்கு புரியவில்லை. தேவகியின் 8வது புத்திரன் உன்னை கொல்வான் என்ற அந்த அசரீதி வாக்கை கேட்டதும் கம்சனுக்கு பயம் வந்து விடுகிறது. தன் உயிருக்கு ஆபத்து என்றதும் தங்கை இருந்தால்தானே புத்திரன் பிறப்பான் என்று அவளின் தலைமயிரை பிடித்து இழுத்து கொள்வதற்கு வாளை எடுக்கிறான். வசுதேவரின் நண்பர்களும் யாதவர்களும் தங்கையை கொல்லாதே, இது பாபம் என்று தடுக்கிறார்கள். அவன் அதை காதிலேயே வாங்கவில்லை. அவர்களுக்கும் கம்சனுக்கும் சண்டை நடக்கிறது. யாருடைய பேச்சையும் காதில் வாங்காத கம்சனை பார்த்து வசுதேவர் கூறுகிறார், தேவகிக்கு பிறக்கும் எல்லா குழந்தைகளையும் உன்னிடம் தந்து விடுகிறேன், இது சத்தியம். நான் வாக்கு தவறினால் என் முன்னோர்கள் நரகத்திற்கு செல்வர் என்றார். எல்லோரும் இதுவே சரி என்று கூறினார்கள். வசுதேவர் சொன்ன வார்த்தையை மீறமாட்டார் என்று நம்பிக்கை வைத்து கம்சன் கோபத்தை விட்டு சாந்தமானான். தேவகி வசுதேவர் தன் இருப்பிடம் போய் சேர்ந்தனர். தேவகி யவ்வனம் அடைந்து கர்ப்பவதியாகி ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுக்கிறாள். வசுதேவரும் குழந்தையை கேட்க, அவளும் இக்குழந்தையை காப்பதற்கு ஏதும் பிராயச்சித்தம் செய்ய முடியாதா என்று கேட்கிறாள். நல்வினை தீவினையால் வரும் பாபங்களை யாராயினும் அனுபவித்தே ஆக வேண்டும் என்று கூறி குழந்தையை கம்சனிடம் கொண்டு தருகிறார் வசுதேவர். சத்தியவானான வசுதேவரிடம் கம்சன் சொல்கிறான், 8வது குழந்தைதானே என்னை கொல்லப் போகிறது, இது எனக்கு எதிரி அல்லவே, அதனால் இந்த குழந்தை உம்மிடமே இருக்கட்டும் என்று வசுதேவரிடமே குழந்தையை திருப்பி கொடுத்து விடுகிறான். 8வது குழந்தைதானே எனக்கு எதிரி, மற்ற குழந்தைகளை ஏன் கொல்ல வேண்டும் என்று சொன்ன கம்சனின் வார்த்தையை கேட்டு மந்திரிகளும் மற்றவர்களும் சந்தோஷமடைந்தனர். அப்பொழுது நாரதர் வருகிறார். அவருக்கு வசுதேவர் தேவகிக்கு பிறக்கும் குழந்தைகளின் பூர்வ சரித்திரம் தெரியும். பூமியின் பாரத்தை குறைப்பது தேவியின் திட்டமல்லவா, அதற்கு அவரால் ஆனதை செய்ய வேண்டுமல்லவா. அதனால் நாரதர் கூறுகிறார், கம்சா, நீ முன்ஜென்மத்தில் காலநேமி என்னும் உலகம் முழுவதும் அறிந்த ஒரு அசுரன். யுத்தத்திலே நீ விஷ்ணுவால் கொல்லப்பட்டாய். இந்த ஜென்மத்தில் நீ உக்ரசேனனுக்கு மகனாகி எது வம்சத்தில் பிறந்திருக்கிறாய். ஆனாலும் உன்னை தேவர்களும் விஷ்ணுவும் எதிரியாகத்தான் நினைக்கிறார்கள். உன்னை கொல்வதற்கே அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் என்று நாரதர் தன்னுடைய கலகத்தை ஆரம்பித்தார். தேவர்கள் உன்னை கொல்லத்தான் திட்டங்களை தீட்டியிருக்கிறார்கள். அவர்கள் மானிட ரூபத்தில் அவதரித்திருக்கிறார்கள். சிலர் மதுராவிலும் சிலர் நந்தகோபர் இருக்கும் இடத்திலும் இருக்கிறார்கள். உனக்கு இது தெரியவில்லை. எல்லோரும் நண்பர்கள் போல் நடிக்கிறார்கள். ஏன், வசுதேவரும் நந்தகோபரும் கூட நண்பர்கள் போல் நடிக்கிறார்கள் என்றார்.
உனக்கு ஒரு அசரீரி வாக்கு கேட்டதல்லவா, எட்டாவது குழந்தை உன்னை கொல்லும் என்று கூறியதே, அந்த எட்டாவது குழந்தை யார் என்று உனக்கு தெரியுமா? அது வேறு யாரும் இல்லை, அந்த விஷ்ணுவே தான் எட்டாவது குழந்தையாக அவதரிக்க போகிறாய். நீ பூர்வ ஜென்மத்தில் கால நீமியாக இருந்த போதும் அவர்தான் உன்னை கொன்றார். அவரும் ஜென்ம விரோதி. சத்ரு அல்பனானாலும் அலட்சியம் செய்யக்கூடாது. விஷ்ணுமூர்த்தியே உன் ஜென்ம விரோதி ஆவார். நீ முதல் குழந்தையை ஏன் கொல்ல வேண்டும் என்று விட்டுவிட்டாய்? ஒன்றை நீ அறிந்து கொள், அந்த விஷ்ணு மாயாவி, எதையும் செய்யக்கூடியவன். எட்டு குழந்தைகளையும் வட்டமாக நிற்க வைத்தால் எது எட்டாவது குழந்தை பலமிருந்த இடமாக இடமிருந்து பலமாக எண்ணிப்பார். எது எட்டாவது குழந்தை, முதல் குழந்தை கூட எட்டாவது ஆகலாமே. எனவே கம்சா, நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றார். கம்சன் மீண்டும் தேவகியிடம் சென்று கொடுத்த குழந்தையை வாங்கி கற்பாறையில் அடித்து கொன்று விடுகிறான். தேவகியையும் வசுதேவரையும் சிறையில் வைக்கிறான். அதன் பின் பிறந்த ஆறு குழந்தைகளையும் அப்படியே கொன்று விடுகிறான். இவர்கள் சிறையில் இருக்கும் வரை நமக்கு பயமில்லை என்று நினைக்கிறான். சரீரத்தாலேயும் மனதினாலேயும் ஒருவன் நல்லதை செய்ய வேண்டும், அது நல்ல கதியை தரும். செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தால் நல்லதோ தீயதோ எந்த கதியும் இல்லை. செய்யக்கூடாததை செய்தால் அதோ கதிதான். மனதாலும் உடலாலும் நான் எந்த பாப செயல்களையும் செய்யக்கூடாது. நான் எப்போதும் தேவிக்கு பிரியமுடையவனாக இருக்க வேண்டும் என்று இந்த கவி வேண்டுகிறார். 20வது தசகம் நிறைவடைந்தது.